அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கும் அம்மா பேரவையின் சார்பில் முக்கியமாக ஒரு நாள் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமானது இன்று இன்னும் சற்று நேரத்தில் நடக்கிறது. இந்த பயிற்சி முகாமை பொறுத்தமட்டில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் இருவரும் சேர்ந்து இந்த முகாமை துவங்கி வைக்க இருக்கின்றனர். இந்த முகாமை பொறுத்தமட்டில் முக்கியமாக இது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமை பற்றிய முக்கியமான விஷயங்கள் பற்றி அவரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வணக்கம். ஆனால் இந்த முகாம் பொறுத்தமட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க போகுது? இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புனித அரசை தலைமை தாங்கி வழி நடத்தி இருக்கிற சாமானிய முதல்வராக இலக்கணத்தை படைத்திருக்கிற அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசினுடைய சாதனைகளையும் அண்ணன் மண்ணின் மைந்தர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வழிகாட்டுதோடு நடைபெற்ற அம்மாவினுடைய அரசினுடைய சாதனைகளையும் மக்களிடத்திலே எடுத்து செல்கிற டிஜிட்டல் திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான பயிற்சி முகாமாக பொதுவாக அம்மாவுடைய சாதனைகளையும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த அவல நிலைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்வது, அவர்கள் பொய் சொல்வதிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையை மக்களிடத்தில் கொண்டு சென்றாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே தான் அம்மா பேரவை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள் எங்களுக்கு கழக அமைப்பு ரீதியாக 75 மாவட்டங்கள் இருக்கிறது. 75 மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய இணைத்துணை பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். 2 நாட்கள் முதலிலே தன்னை உணர்தல், உறவுகளை மேம்படுத்தல், மக்கள் தொடர்பு போன்ற பல்வேறு தலைப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தந்தை பெரியாரை மையமாக வைத்து எப்படி கிபி கிமு என்று சொல்லப்படுகிறதோ அதே போல் தந்தை பெரியாருக்கு முன்பாக அயோத்தி தாசர், நடேசனார் அவர்கள், அதே போல் பனகல் அரசர், அதே போல் இந்த 5 பெரும் தலைவர்கள் திராவிட இயக்கத்தில் எப்படி இந்த பரிணாம வளர்ச்சி அதனுடைய சமூக நீதி என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்ன, இன்றைக்கு அந்த சமூக நீதியை கொண்டாடக்கூடிய தகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. ஏனென்றால் புரட்சி தலைவர் 50% இடஒதுக்கீடை உயர்த்தினார்கள். அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு கொண்டார். அதே போல் பெண் உரிமைக்கு இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய பிரதான கொள்கையாக பெண் உரிமை இருக்கிறது. அந்த பெண் உரிமையில் இன்றைக்கு 50% மக்கள் பிரதிநிதியாக உள்ளாட்சி பிரதிநிதியாக வருவதற்கு சட்டம் இயற்றியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தொற்றில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தது அம்மா அவர்கள். ஆக சமூக நீதி என்றாலும் சரி, பெண் உரிமை என்றாலும் சரி, கல்வி என்றாலும் சரி, இன்றைக்கி நீட் தேர்வில் 7.5% இடஒதுக்கீடை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கனவு நினைவாக்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த சாதனை திட்டம், இதுபோன்ற சாதனைகளை செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடத்திலே இன்றைக்கு பயனடைந்திருக்கிற சாதனைகளை மக்களிடத்தில் நினைவூட்டுவதற்காக இந்த செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடியது. கடந்த ஆண்டு கோவிட் கொரோனாவின் காரணமாக அது தடைபெற்று போனது, தள்ளி போனது. இந்த ஆண்டு அதற்கான 2 நாள் பயிற்சி முகாம் நம்முடைய பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏறத்தால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆளுகிற கட்சியாக இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிற திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், விஷன், அம்மாவுடைய அந்த தொலைநோக்கு திட்டங்கள், அவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உரிமை, ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய உரிமை என்ன என்பதை நம்முடைய திராவிட இயக்கத்துடைய அந்த பரிணாம வளர்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு, இதை மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காக டிஜிட்டல் திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக எடுத்து சென்று மீண்டும் அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே வழிகாட்டுதல் அமைய வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு இவர்கள் களப்பணி ஆற்றுவதற்காக இந்த பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி முகாம் தொடர்ந்து நடைபெறுமா? எந்த, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த தரப்பு மாவட்ட செயலாளர்கள் இவர்கள்லாம் பங்கேற்கிறார்கள் சார்? இது இதே தெய்வம் புரட்சி தலைவி தமிழசாமி அம்மாவுடைய காலத்தில் இருந்து அம்மா பேரவையில் இதை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இது நம்முடைய 75 கழக அமைப்பு ரீதியான மாவட்ட செயலாளர்கள் இங்கே பெற்றிருக்கிற அந்த பயிற்சி என்பதை அவர்கள் கீழே கிரவுண்ட் லெவலில், கிராஸ் ரூட் லெவலில் அவங்க அடிமட்ட அந்த தொண்டர்கள் அளவில் இதை எடுத்து சென்று அந்த சாதனைகளை எப்படி எடுத்து சொல்வது, மக்கள் தொடர்பு எப்படி சொல்வது, பிரதான பங்களிப்பு மக்களுடைய அந்த முன்னேற்றத்தில், மக்களுடைய பாதுகாப்புதில், மக்களை வளர்ச்சி, நாட்டுடைய வளர்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான பங்களிப்பு என்ன என்பதை தைரியமாக, உறுதியாக, உண்மையை எடுத்து சொல்வதற்கு உரிய ஒரு அடித்தளமாக இந்த பயிற்சி முகாம் அமைந்தது.
இந்த பயிற்சி முகாமை பொறுத்தமட்டில் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் போன்ற அனைவருக்கும் சரி, பேச்சு திறன் மட்டுமின்றி அவர்களுக்குரிய தனி தனி மேம்பாட்டு திறன் போன்ற பயிற்சிகளும் சரி இன்று இந்த ஒரு நாள் முகாமில் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சியை பற்றிய ஒரு ஆலோசனையை பற்றியும் சரி இந்த கூட்டத்தில் அவர்கள் எடுத்துரைக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கடந்து வந்த வெற்றி பாதையை பற்றியும் சரி இந்த பயிற்சி முகாமில் ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் சரி அமைச்சர் உதயகுமாரும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களும் சரி நம்மிடம் தெரிவித்தார்.